ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரவுட் டு பி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் பாட் ஒன் ஷார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி பிரியாணி பொருள் என்னென்னா, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, ரெண்டு டீஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தென் ஸ்பைசஸில் வந்துட்டு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஏலக்காய். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். ஸ்பைசஸ்லாம் நல்லா நெய்யில் பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தில் நல்லா உடச்சி விட்டு எல்லாமே நல்லா ஈவனாக வணங்குற வரைக்கும் விடணும். வெங்காயெல்லாம் நல்லா வதங்கும் போது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்து வதக்கிக்கிறோம். புதினா கூட ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் சில்லி பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கிக்கிறோம். மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்துக்கிறோம். தயிர் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா 1.5 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துட்டு அரிசியும் சேர்த்துடுறோம். ஒரு அது கூடவே ஒரு அரை லெமனை புரிஞ்சி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துக்க போகிறோம். இப்போது நமக்கு தயாராகிச்சு நம்மளோட தக்காளி பிரியாணி. இது கூடவே ரெண்டு வேக வச்ச முட்டையும் சேர்த்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான தக்காளி பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.